விருதாச்சலம் நகராட்சியில் வாடகை வரி வாயிலாக பதிமூன்று கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது இறைச்சி மார்க்கெட்டில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி இருந்தது அதில் பல மாதங்களாக வாடகை செலுத்தாத கோழி ஆட்டு இறைச்சி மீன் கடைகள் உட்பட நான்கு கடைகளுக்கு நகராட்சி கமிஷனர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலான குழுவினர் சீல் வைத்தனர் பஸ் நிலையத்தில் டீ கடைக்கு வாடகையாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செக் கொடுத்து அது பணமின்றி திரும்பியதால் அந்த கடையையும் பூட்டி சீல் வைத்தனர்